ஹாய், வெல்கம் டு ஹரா டெய்லர்ஸ். டைலரிங் டவுட் கிளாஸில் இன்னைக்கு முதல் பார்க்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வியூவர்ஸ் கேட்டிருக்காங்க, சாரியோட நீளம் நார்மலாக 5.5 மீட்டர், ஆனால் அதோடைய அகலம் எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரி ஒரு சாரியை நம்மளே டிசைனிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாரியை நாமே ஈஸியாக டிசைனிங் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சாரியோட நீளம் 5.5 மீட்டர் சொல்கிறீங்க இல்லையா, இது நார்மலாக இருக்கவங்களுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கோ இல்லைனா பல்லு கொஞ்சம் லாங்காக விடுறவங்களுக்கோ வந்து பார்த்திங்கன்னா 5.5 மீட்டர் சாரீஸ் வந்து பத்தாது. பெரும்பாலும் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாரீஸ்லையுமே வந்து வித் ப்ளவுஸ் வந்துடுது. உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்க அந்த ப்ளவுஸ் கட் பண்ணாமல் அதை சாரியோடவே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் ஒரு சில சாரீஸ்லாம் ப்ளவுஸ் வராத பட்சத்தில் எக்ஸ்ட்ராவாக கிளாத் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா தான் உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கிளாத் அட்டாச் பண்ணக்கூடிய கிளாத் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டன் சாரியை தவிர்த்து, நார்மலாக காட்டன் சாரீஸ் இல்லாமல் ஒரு ஷிஃபானோ ஜார்ஜெட் அது மாதிரி சாரீஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் லைனிங்னு சொல்லிட்டு உங்களுக்கு விற்பாங்க இல்லையா, அந்த லைனிங் வந்து 3/4 மீட்டர் வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணணும். காட்டன் சாரீக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்லின் கிளாத் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து லைனிங் கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ணலாமா, ஏன்னா நீங்கள் வந்து நார்மல் சாரீக்கெலாம் வந்து சிந்தட்டிக் லைனிங் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ காட்டன் சாரீக்கு காட்டன் லைனிங் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறாங்க. சிந்தட்டிக் லைனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருங்காது, சுருண்டும் வராது. ஆனால் காட்டன் லைனிங் வந்து உங்களுக்கு ஷிங்க் ஆகும், அதே மாதிரி சுருண்டு வரும். அதனால் காட்டன் சாரீயில் நீங்கள் உள்ளே துணி கொடுக்கறதாக இருந்தால், சாரீக்கு உள் பக்கமாக நீங்கள் துணி கொடுக்கறதாக இருந்தால் பாப்லின் கிளாத் வந்து கொடுக்கறது நல்லது. அது உங்களுக்கு அவ்வளோவா ஷிங்க் ஆகாது, உங்களுக்கு சுருண்டும் வராது. மற்றபடி பாலிஸ்டர், ஷிஃபான், ஜார்ஜெட் அது மாதிரி சாரீஸ்லாம் இருக்கிறதாக இருந்து உள்ளே நீங்கள் கிளாத் கொடுக்கறதாக இருந்தால் சிந்தட்டிக் லைனிங் கொடுக்க வேண்டி வரும். சாரியோட நீளத்தை பற்றி பார்த்தோம். சாரியோட அகலம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாரியோட அந்த அகலம் வந்து 40 இன்ச் இருக்கணும். 40 இன்ச் இருந்தால்தான் ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சு சுருக்கும்பொழுது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சாரியோட அகலத்தில் கூட மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில சாரிகளில் மட்டும் வரும், ரொம்ப ரேர் அது. அது மாதிரி சாரிகள் நீங்கள் வந்து கட்டும்பொழுது ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம அந்த சொருகிற இடம் வந்து நமக்கு பத்தாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓணம் சாரீஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஓணம் சாரீஸ் வாங்கும்பொழுது நீளமாகட்டும் அகலமாகட்டும் சரியாகத்தான் இருக்கும். அது வாஷ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீளமும் நமக்கு கம்மியாகும், அகலமும் கம்மியாகும் பொழுது ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு சொருகிற இடம் ரொம்ப சின்னதாகிடும். ஓகே, இப்போ இதில் நம்ம எப்படி வந்து டிசைனிங் பண்ணுறது? இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணும், உங்களுக்கு 5.5 மீட்டர் நீளம் வேணும் அப்படின்னா ஓகே, இல்லை அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் கிளாத் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ அகலத்தில் நம்ம வந்து எப்படி டிசைனிங் பண்ணுறது? இப்போ வந்து டிசைனிங் பண்ணுறது சாரீல அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு எடுக்கக்கூடிய மெட்டீரியல் என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காட்டனை தவிர்த்து நீங்கள் வந்து டிசைனிங் பண்ணுறது ஈஸி. காட்டனில் எது மாதிரி டிசைனிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்க அந்த எல்லோ கலர் சாரியில் எப்படி உங்களுக்கு மேலேயும் கீழேயும் பார்டர் இருக்கோ அது மாதிரி நீங்கள் காட்டன் சாரீக்கு வந்து பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு கிளாத் வச்சு அட்டாச் பண்ணுறதுன்றது கொஞ்சம் சிரமம். ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய சாரீ எவ்வளோ ஷிங்க் ஆகும் அப்படின்னு தெரியாது, அதுக்கு நீங்கள் கூட பயன்படுத்தக்கூடிய கிளாத் எப்படி ஷிங்க் ஆகணும்னு தெரியாது. அது மாதிரி காட்டன் சாரீஸில் டிசைனிங் பண்ணுவது கொஞ்சம் சிரமம். அதனால் காட்டன் சாரீக்கு நீங்கள் வச்சு பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணலாம், இல்லை லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். மற்றபடி வேறு சாரீஸ் அதாவது ஒரு ஜார்ஜெட்டோ ஒரு ஷிஃபான் சாரீஸில் வந்து டிசைனிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாரியோட அகலம் வந்து 40 இன்ச்சுன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு சிலர் வந்து எக்ஸ்ட்ராவாக மெட்டீரியல் அதாவது சுடி மெட்டீரியல் மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து சாரீஸ் எந்த விதத்திலையும் கட் பண்ணாமல் ஒரு 5 இன்ச்சு அகலத்துக்கு மேல் பக்கமும் அதாவது சாரியோட மேல் பக்கமும் அடிப்பக்கமும் பார்டர் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அதில் வந்து எந்த ஒரு கட்டிங்கோட வேலையும் கிடையாது. இல்லை எனக்கு கட்டிங் பண்ணி பண்ணணும், ஏன்னா இப்போ வந்து ஒரு சில சாரீஸ் டிசைனர் சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர் இருக்கும், சாரியை பாதியாக ஒரு கலரும் அது கீழே பாதி ஒரு கலர் இருக்கும். அந்த சாரீஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், கரெக்டாக சென்டரில் ஒரு கட் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணுவாங்க, அந்த ஜாயிண்ட்டில் ஒரு லேஸ் மாதிரி வச்சுருவாங்க சரிங்களா. அதோடய ஃபினிஷிங்கும் நமக்கு சரியாக இருக்காது, தையலும் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். இதே விஷயத்தை நம்ம செய்கிறதாக இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் பிளெயின் சாரீ டு பிளெயின் சாரியும் பண்ணலாம், இல்லை ஒரு பிளெயின் சாரீ ஒரு டிசைன் போட்ட மாதிரி சாரீ எடுத்து அந்த 40 இன்ச்சிருக்கு பார்த்திங்களா, அது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தூரம் நீங்கள் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உதாரணத்துக்கு ஒரு சிலருக்கு பார்டர் வரைக்கும் வச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 5 இன்ச்சு சாரியோட ஒரு நீ அகலத்தில் ஒரு 5 இன்ச்சை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அது கிளாத்தாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு சாரியாக இருந்தாலும் சரி, அதே 5 இன்ச்சு கட் பண்ணதுக்கு எடுக்க போகிற சாரியை ஒரு 6 இன்ச்சாக எடுத்து இதில் நீங்கள் அட்டாச் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதோடய அகலம் வந்து சரியாயிடும்.
ஆல்ரெடி நம்ம சேனலில் சாரீஸ் கூட எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் வச்சு எப்படி டிசைனிங் பண்ணுறது, ஃப்ரில் சாரீ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். சாரீ டிசைன் பண்ணும்போது அகல வாட்டத்தில் மட்டும் கிடையாது, ஹாஃப் சாரீ மெத்தடில் கூட நம்ம சாரியை டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளெயின் சாரீ, ஒரு பிரிண்டட் சாரீ எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக 5.5 மீட்டர்லேயே நீங்கள் 6 மீட்டராக கூட, இந்த சாரியில் ஒரு 3 மீட்டர், இந்த சாரியில் ஒரு 3 மீட்டர்னு தனியாக கட் பண்ணி சென்டரில் ஜாயின் பண்ணி அதுக்கு ஒரு லேஸ் மாதிரி கொடுத்து, நீங்கள் மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் சின்ன லேஸ் மாதிரி கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாரீ கட்டும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் சாரீ மெத்தடில் இருக்கும். ஒரு முறை நீங்கள் வந்து பிளெயின் சாரீ மேலே வர மாதிரியும் பிரிண்டட் கீழே வர மாதிரியும் கட்டலாம். இன்னொரு முறை கட்டும்பொழுது பிளெயின் வந்து கீழே வர மாதிரியும் பிரிண்டட் வந்து மேலே வர மாதிரியும் கட்டும்பொழுது 2-in-1 இருக்கும் சாரீ பார்க்குறதுக்கு. நீங்கள் நினைக்கலாம், ரெண்டு சாரீ எடுத்து அதை ஒரு சாரியாக மாற்றிட்டு மீதி இருக்க கிளாத்தை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. நீங்கள் சுடிதார் போடுறவங்களாக இருந்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த சாரீக்கு எடுத்துகிட்டு மீதி இருக்க கிளாத்தை நீங்கள் சுடி கூட ஸ்டிச் பண்ணலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கும் ஒரு ஸ்கர்ட்டோ இல்லைன்னா ஃப்ராக்கோ அதில் ஸ்டிச் பண்ணலாம். நம்ம ஐடியாஸ் மட்டும் கொஞ்சம் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரியை நம்மளே ஈஸியாக டிசைனிங் பண்ணலாம். நார்மலாக வந்து கடைகளில் இது மாதிரி டிசைனிங் சாரீ வந்து பார்த்திங்கன்னா 2000-3000 அதுக்கு மேலே கூட விற்கிறாங்க. ஆனால் அதை நம்மளே ஸ்டிச் பண்ணும் பொழுது நமக்கு காஸ்ட் கம்மியாக தான் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி பிசுறு தெரியாத மாதிரி கூட நம்ம ஸ்டிச் பண்ண முடியும், சரிங்களா? இன்றைக்கி இந்த வியூவர்ஸ் கேட்ட க்வெஸ்சனுக்கு நான் சொன்ன பதில் உங்களுக்கு தெளிவாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறதாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.